வணக்கம் நண்பர்களே, விரவியம் தேடு பிஸ்னஸ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க இருக்கிறது ரெண்டு ரீசெல்லிங் பிஸ்னஸ் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிரவுண்ட் நட், அதாவது வேர்க்கடலையை ரீசெல் பண்ண போகிற பிஸ்னஸ்ஸு. ரெண்டாவது ஸ்நாக்ஸ் ஐட்டம். நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் குர்குரே அது மேக் பண்ணுறது எப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ நம்ம போட்டிருப்போம். அதுக்கு ஒரு மிஷின் ஒன்று போட்டு அந்த மிஷின் வழியாக அந்த கார்ன் பஃப், அதாவது இந்த குர்குரேவை மேக் பண்ணுற ப்ரொசீஜரை பற்றி நம்ம போட்டிருப்போம். அதுக்கு மிஷின் வாங்கணும்னா குறைஞ்சபட்சம் 1.5 to 2.5 lakh செலவாகும் ஒரு மிஷின் போடுறதுக்கு. அது ஒரு மாஸ் ப்ரொடக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கூடவே செலவாகும். நெக்ஸ்ட்டு நம்ம பேக்கேஜிங், அதுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். இப்போ பேக்கேஜிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து சிவகாசி இல்லைனா நீங்கள் ஹோல்சேலாக நீங்கள் பேக்கேஜிங் பண்ணிங்கன்னா குறைஞ்சபட்சம் 200 kgs to 250 kgs வரைக்கும் அவங்க வந்து அடிக்க சொல்லுவாங்க. அப்படி பார்த்தா ஒரு சாதாரண பாலிபேக் நம்ம கவர் POPP கவர் நம்ம போட்டாலே கிட்டத்தட்ட ஒரு 50,000 pieces கிட்ட வருங்க. அப்போது அவ்வளோக்குள்ளே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி தான் நம்ம பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அதுக்கு மாற்றமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஏற்கனவே இது மேனுஃபேக்சர் பண்ணிகிட்டு இருப்பாங்க நிறைய பேர். இப்போ அந்த குர்குரை ஆகட்டும் இல்லாட்டி இந்த கடலை ஆகட்டும், இதெல்லாம் ஹோல்சேலில் மேனுஃபேக்சரே பண்ணுவாங்க. இப்போ அந்த கடலைன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நான் உடச்ச கடலை, ரோஸ்டட் பீனட்ஸ் அந்த மாதிரி சொல்கிறேன், சால்டட் பீனட்ஸு, இப்போ அதெல்லாம் வந்து ஏற்கனவே மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. பண்ணுறவங்கள்ட்ட நம்ம ப்ரொக்யூர் பண்ணி நம்ம பேக்கெட் போட்டு இல்லாட்டி அவங்களே பேக்கெட் போட சொல்லி நம்ம சேல் பண்ணோம்னா நம்மளோட வேலையை வந்து ரொம்ப மிச்சம் பண்ணலாம், நம்மளோட முதல் வந்து ரொம்ப அதிகமாக போய் முடங்காது, நமக்கு சேல்ஸ் நல்லாவே இருக்கும். சரி, இப்போ எய்தர் நீங்கள் பீனட் ரீசெல்லிங்கோ இல்லாட்டி நீங்கள் வந்து அந்த குர்குரே ரீசெல்லிங்கோ அந்த பிஸ்னஸ் வந்து நான் பண்ண போகிறேன் அப்படின்னு நீங்கள் ஆப் பண்ணிங்கன்னா, நீங்கள் வந்து ஒரு சின்ன லெவலில் நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு லாபகரமாக இருக்காது. இப்போ ஒரு 5 kilos இல்லாட்டி ஒரு 10 kilos நீங்கள் எடுத்து பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இனிஷியலாக அது மாதிரி பண்ணுறதுக்கு ஓகே, ஒரு ஆரம்பத்தில் நீங்கள் செய்கிறதுக்கு அது வேணால் நீங்கள் செஞ்சுக்கிடலாம். ஆனால் ஒரு லாங் ஸ்டாண்டிங்காக நீங்கள் செய்யும்போது அது வந்து உங்களுக்கு பயன் தராது. நீங்கள் எடுத்த எடுப்பில் ஒரு 200 kilos, 300 kilos அப்படின்னு மினிமம் குவான்டிட்டி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணால் தான் நீங்கள் அந்த பிஸ்னஸில் ஷைன் பண்ண முடியும். ஏன்னா நீங்கள் மேனுஃபேக்சரர் கிடையாது, அதனால் உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின்றது ரொம்ப வராது. நீங்கள் ரீசெல்லிங் பண்ணும்போது இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸு, இந்த FMCG ப்ராடக்ட்ஸ் ஏற்கனவே ஒருத்தவங்க செஞ்சு நீங்கள் ரீசெல்லிங் மட்டும் பண்ணுறது, அதாவது டிஸ்ட்ரிபியூட்டர்ஷிப்போ ஒரு டீலர்ஷிப் மாதிரியோ சின்ன லெவலில் நீங்கள் எடுத்து பண்ணுற போது உங்களுக்கு ஒரு பேக்கெட்டோட காஸ்ட்டு உங்களுக்கு ஒரு 5 rupees வந்துச்சுன்னா உங்களுக்கு 1 rupee தான் அதில் லாபம் வரும். அதில் ஒரு பெரிய லாபத்தை நீங்கள் எடுத்துட முடியாது. அப்போ எது உங்களுக்கு பேசும் அப்படின்னா வால்யூம் தான் பேசும். நீங்கள் நிறைய கடையில் கான்டாக்ட் வச்சுக்கணும், இல்லாட்டி ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து பீனட் எடுத்து பண்ணுறீங்க, நீங்கள் கிரவுண்ட் நட் எடுத்து பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து கடல் மிட்டாய் தயாரிப்பாளர்கள் அவங்கெல்லாம் ஒரு ஹோல்சேலில் தான் வாங்குவாங்க. அப்போ அந்த ஹோல்சேல் ரேட்டு அதில் நீங்கள் கொடுக்க முடியும் அப்படின்னா ஒரு சின்ன லெவலில் அந்த கடலை மிட்டாய் செய்கிறவங்க அவங்களாம் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, இந்த பீனட் பட்டர்லாம் எத்தனையோ பேர் செய்வாங்க அவங்களாம் நீங்கள் பிடிச்சி வச்சுக்கிட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஹோலாக நீங்கள் எடுக்கும்போது ஒரு 500 kilos இல்லாட்டி 1 ton நீங்கள் எடுக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு 2 mooda, 3 mooda அப்படின்னு சொல்லி டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்போ வந்து உங்களுக்கு லாபம் வந்து ஒரு மூடைக்கு வந்து ஒரு 200 rupees, 300 rupees, 400 rupees நிற்கும் உங்களுக்கு. அப்போ அப்போ தான் நீங்கள் ஒரு ஹெவியான ஒரு ப்ராஃபிட்டை பார்க்க முடியுமே தவிர, நீங்கள் சின்ன லெவலில் பண்ண நீங்கள் 1 kilo, 2 kilos அப்படி பண்ண உங்களுக்கு ப்ராஃபிட் மார்ஜின் வந்து அவ்வளோவா வராது உங்களுக்கு. பிஸ்னஸில் மினிமம் செயின் ஆஃப் பீப்புள் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு மேனுஃபேக்சரர் வருவார், நெக்ஸ்ட்டு அதோட டிஸ்ட்ரிபியூட்டர் இல்லாட்டி டீலர் வருவார், மூணாவது ரீட்டெய்லர் வருவார், நாலாவது கஸ்டமர் நம்ம வாங்குறது. இப்போ நீங்கள் எங்கே வரீங்கன்னா அந்த நடுவில் தான் நீங்கள் வரீங்க. இப்போ இந்த டிஸ்ட்ரிபியூட்டர் ஆர் டீலர் அந்த மாதிரி பிளேஸில் தான் நீங்கள் வரீங்க. நீங்கள் மேனுஃபேக்சரர்கிட்டையோ இல்லாட்டி ரொம்ப பெரிய லெவலில் எடுத்து பண்ணுற ஒரு ஹோல்சேலர்கிட்டையோ நீங்கள் வந்து குட்ஸை வந்து ப்ரொக்யூர் பண்ணி அதை நீங்கள் ரீசெல் பண்ண போகிறீங்க. இப்போ இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸையும் நம்பிக்கையான முறையில் யார்கிட்ட ப்ரொக்யூர் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களோட நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், இந்த வீடியோலையும் ஓட விடுறேன். இவர் ஏற்கனவே நம்ம இந்த வாட்டர் டிஸ்பென்சர், ஆட்டோமேட்டிக் வாட்டர் டிஸ்பென்சரோட டீலராக இருந்தார், இப்போவும் இருக்கார். அந்த ப்ராடக்ட்டோட அடிஷனலாக சேர்த்து இந்த ரெண்டு ப்ராடக்ட்ஸையும் கவனிக்கிறாரு, அதாவது இந்த பீனட்டாக இருக்கட்டும் இல்லாட்டி வந்து இந்த குர்குரேவாக இருக்கட்டும், நீங்கள் வந்து அவர்கிட்ட வந்து ப்ரொக்யூர் பண்ணிக்கலாம். நீங்கள் என்ன வால்யூமில் நீங்கள் ப்ரொக்யூர் பண்ணுறீங்கன்னு அவருக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா, வாட்ஸ்அப் மூலமாக இன்ஃபார்ம் பண்ணிட்டீங்கன்னா அவர் உங்களுக்கு ப்ரைஸை வந்து கோட் பண்ணுவார். இப்போ நான் சொன்ன ப்ராடக்ட்ஸுக்கு ரீட்டெயில் ப்ரைஸ், அதாவது கஸ்டமருக்கு என்ன ப்ரைஸில் கொடுக்குறாங்க அப்படின்னா, இப்போ வந்து பீனட்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, கிரவுண்ட் நட்ஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இப்போ கடலை உடச்ச கடலை அது வந்து சாதாரணமாக ரோஸ்ட் பண்ணாமல் வறுக்காமல் 125 rupees வரைக்கும் கொடுக்குறாங்க ஒரு கிலோ. இதே ரோஸ்ட் பண்ண கடலையாக இருந்துச்சுன்னா 135 rupees வரைக்கும் போகுது. அப்போது உங்களுக்கு ஒரு கிலோவோட லாபம் அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இந்த ஹோல்சேலில் ப்ரொக்யூர் பண்ணால் கண்டிப்பாக ஒரு 10 rupees மேலே ஒரு கிலோ பார்க்க முடியும். அப்போ நீங்கள் கணக்கு போட்டுக்குங்க, உங்களுக்கு வந்து எத்தனை மூடை எடுத்தால் உங்களுக்கு வந்து லாபகரமாக இருக்கும், உங்களோட அளவு எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கணக்கு போட்டுக்குங்க. அந்த மாதிரி கன்சியூமர்ஸ் உங்களால் பிடிக்க முடிஞ்சுன்னா
சொன்ன மாதிரி இந்த கடலை மிட்டாய் செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி சின்ன லெவலில் அந்த பீனட் பட்டர் செய்கிறவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி தள்ளுவண்டியில் வச்சு இந்த கடலை விற்கிறவங்களா இருக்கட்டும், வறுத்த கடலை அந்த மாதிரி விற்கிறவங்களா இருக்கட்டும், இல்லாட்டி கடலை கடைகள் அப்படி போடுறவங்களா இருக்கட்டும், இப்போ அந்த மாதிரி கடைகளில் உங்களால் பேச முடிஞ்சு ஒரு நல்ல கஸ்டமர் பேஸை க்ரியேட் பண்ண முடிஞ்சுன்னா நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸில் இறங்குறதுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது. இது ஒரு எஃப்எம்சிஜி ப்ராடக்ட், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்னால உங்களுக்கு வந்து மார்ஜின் ஒரு கிலோவுக்கு 10 ரூபாய் தானே அப்படின்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். நீங்கள் பல மூடைகள் நீங்கள் போகும்போது உங்களுக்கு ஒரு மூடைக்கு ஒரு 50 கிலோ மூடை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சாலிடாக ஒரு 500 ரூபாய் நிற்கும். அப்போது நீங்கள் மூடைகள் கணக்கு போட்டிங்கன்னா உங்களுக்கு நிறைய மூடைகள் போச்சுன்னா உங்களுக்கு வந்து நிறைய லாபம் வரும். இப்போ இந்த ப்ராடக்ட்டு ஒன்று சாதா பீனட்டு, நீங்கள் வந்து ரோஸ்டட் பீனட்டாகவே நீங்கள் கொடுக்கலாம், அப்போ உங்களுக்கு கூடவே லாபம் வரும். அப்போது அதையும் சப்ளை பண்ணுறதுக்கு அந்த சேம் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். மூணாவது இந்த குர்குரே, இப்போ ஸ்நாக்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்துட்டிங்கன்னா குர்குரே வந்து நம்ம சாதாரண பேக்கேஜிங் நம்ம குர்குரே பேக்கெட் தெரியும், அதை தவிர்த்து இப்போ ஒரு முறுக்காக இருக்கட்டும், இப்போ வேறு ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், இப்போ மிக்சர் அந்த மாதிரிலாம் ப்ராடக்டாக இருக்கட்டும், இப்போ மிக்சர் வந்து ஹல்திராம்ஸ் அதிலெல்லாம் போடுறாங்க, அவங்க ஒரு நல்ல ஒரு பிராண்டட் கம்பெனி, ஆனால் சின்ன லெவலில் இந்த டிரான்ஸ்பரண்ட் பேக்கேஜில் போட்டு இந்த POPP பேக்கேஜில் போட்டும் நிறையா ப்ராடக்ட்ஸ் வந்து வருது, இப்போ மிச்சராக இருக்கட்டும் முறுக்காக இருக்கட்டும் எல்லாம் இருக்குது. அதே மாதிரி குர்குரே இருக்குதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே மார்க்கெட்டில் நீங்கள் அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியான பெட்டை தான் இருக்கும், ரொம்ப கம்மியான லெவலில் தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ இதுக்குன்னு ஒரு மார்க்கெட் கண்டிப்பாக இருக்க தான் செய்யுது. அப்போது நீங்கள் இந்த குர்குரேவை நீங்கள் எடுத்து பண்ணிங்கன்னா இப்போ ஒரு டிரான்ஸ்பரண்ட் பேக்கேஜில் நீங்கள் போட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கான லாபங்கள் கண்டிப்பாக இருக்கும். அப்போ அதுவுமே ஒரு கிலோ வந்து 130 ரூபாய்க்கு கிடைக்குதுங்க. அப்போ உங்கள் வால்யூமை பொறுத்து அவங்க வந்து கூட குறைய அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் ஒரு நல்ல வால்யூம் பண்ணிங்கன்னா இதை நீங்கள் ஒரு 120 ரூபாய்க்கு கூட ஒரு கிலோ நீங்கள் வாங்கிடலாம். அதை நீங்கள் பேக்கேஜிங் போட்டு நீங்கள் கடைகளுக்கு நீங்கள் சப்ளை பண்ணலாம், இல்லாட்டி ஹோல்சேலாக யாராவது இந்த லூஸில் விற்பாங்களா. இப்போ சிப்ஸ் கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா லூஸில் ஒரு பெரிய பேக்கெட்டில் போட்டு வச்சுருப்பாங்க, நீங்கள் எவ்வளோ கேட்குறீங்களோ 1/2 கிலோவோ 1 கிலோவோ நீங்கள் கேட்குறீங்களோ அதை எடுத்து அவங்க கொடுப்பாங்க. அதே மாதிரி சிப்ஸ் கடை அந்த மாதிரி கடைகளை நீங்கள் டார்கெட் பண்ணி அவங்கள்ட்ட நீங்கள் ஹோலாக நீங்கள் சேல் பண்ணலாங்க. அப்போ இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இந்த 3 ப்ராடக்ட்ஸ் சாதா பீனட்டு ரோஸ்டட் பீனட் குர்குரே இந்த மூணையும் நீங்கள் செய்ய விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்து வாட்ஸ்அப்பில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் எவ்வளோ ப்ரைஸ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நன்றி. இன்னொரு சின்ன விஷயம், இப்போது நீங்கள் அந்த பீனட்ஸை ஹோல்சேலில் ப்ரொக்யூர் பண்ணிவிட்டு நீங்கள் அதை ஒரு சால்டட் பீனட்டாவோ இல்லாட்டி மசாலா கடலையாவோ நீங்கள் மாற்றி உங்களாலே மதிப்பு கூட்டி விற்க முடியும் அப்படின்னா உங்கள் லாபங்கள் இன்னுமே கூடும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அந்த மாதிரி மசாலா கடலை அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா 200 கிராம் அப்படின்றதே ஒரு 45 ரூபாய் 50 ரூபாய்க்கெலாம் சேல் பண்ணுறாங்க. இப்போ அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்கள் லாபங்கள் வந்து எங்கேயோ கொண்டு போய். அப்போ இதையும் நீங்கள் கவனத்தில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. நன்றி. மேலும் இந்த சேனலில் நீங்கள் வந்து உங்கள் ஒரிஜினலான ப்ராடக்ட்ஸு ஏதாவது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா அதை நீங்கள் ஷோகேஸ் பண்ணணும் அப்படின்னு விரும்புனீங்கன்னா இந்த சேனலில் இந்த டிஸ்பிளே ஆகக்கூடிய மெயில் ஐடிக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் மெயில் மட்டும் நீங்கள் அனுப்புங்க. உங்களோட ப்ராடக்டோட அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்லாம் நீங்கள் நல்லா லிஸ்ட் பண்ணி எனக்கு முடிஞ்சினா ஒரு வீடியோ ஃபைலையும் அட்டாச் பண்ணி நீங்கள் அனுப்புனீங்கன்னா எனக்கு உங்கள் ப்ராடக்ட்டை இந்த சேனலில் ஷோகேஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ஆட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான், நான் எதுவும் சார்ஜ் பண்ணுறதில்ல, அதனால் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நன்றி.